எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மந்திரம்தான். இந்த மந்திரம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னன்னு தெரில. அது வந்து மந்திரமாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம், அதை பயிற்சியாகவும் எடுத்துக்கலாம். அந்த பயிற்சி எப்படின்னாக்கா, மூச்சை நல்லா ஃபுல்லாக இழுக்கணும். பாருங்கள், மூச்சை நல்லா ஃபுல்லாக இழுத்து இப்படி பண்ணோம், நல்லா ஞாபகம் வச்சுங்க. மூச்சை நல்லா இழுத்து நாக்கை மேலே வச்சுக்கணும். நம்ம நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு இந்த சவுண்டை கொடுக்கணும். நாக்கை அண்ணாக்கில் வச்சு இந்த சவுண்டு கொடுத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து எனர்ஜி ஆகும். அதுக்காக தான் இந்த பயிற்சி. மூச்சை நல்லா இழுக்கணும், நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கணும். இஸ்ஸு, அந்த இஸ்ஸு சவுண்டு உங்களுக்கு தெரியும், எப்படி சா மாதிரி போட்டு மேலே புள்ளி வைக்கிறது, இப்படி சா மாதிரி போட்டு மேலே புள்ளி வைக்கிறது தான் இஸ்ஸு. இந்த சவுண்டை கொடுத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லாக வந்து எனர்ஜி ஆகும். அதுக்காக தான் நல்லா புரிஞ்சுக்குங்க, சா மாதிரி போட்டு மேலே புள்ளி வைக்கணும், அதுதான் இஸ் சவுண்டு. மூச்சை நல்லா இழுக்கணும். மூச்சை நல்லா இழுக்கும்போதே நம்ம நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கணும். மூச்சை நல்லா இழுக்கும்போதே நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு மூச்சை வெளியே விடும்போது இந்த இஸ்ஸுன்னு சத்தம் கொடுக்கணும். இதுதான் அந்த பயிற்சியோட ரகசியம். பார்த்துங்க, நாக்கை வந்து இந்த பல்லிடுக்கில் வச்சுக்கணும், பல்லிடுக்கில் வச்சுக்கணும். பார்த்துங்க, மூச்சை இழுக்கும்போதே நாக்கு அண்ணாக்கில் இருக்கணும். மூச்சை இழுக்கும்போதே நாக்கு அண்ணாக்கில் இருக்கணும். அந்த இஸ்ஸு சவுண்டு கொடுக்கும்போது இந்த ரெண்டு பல்லு நடுவில் நாக்கை வச்சுக்கணும். இதுதான் இந்த டெக்னிக். நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த டெக்னிக்கை. மூச்சை இழுக்கும்போதே நாக்கை அண்ணாக்கில் வச்சுக்கிட்டு மூச்சை நல்லா இழுக்கணும். அடுத்தது மூச்சை விடும் பொழுது இஸ்ஸு சவுண்டு கொடுத்து நீங்கள் வெளியே விடணும். இதுதான் அந்த பயிற்சி. நல்லா பார்த்துக்குங்க. இந்த பயிற்சியை பண்ணுங்கள், உடம்பு ஒரு ஆனந்தமாக இருக்கும், இந்த சந்தோஷத்தை நீங்களும் அனுபவிங்க. நன்றி, வணக்கம்.